பாருங்க, அன்றைக்கி வந்து எங்கள் செத்தபோதே பருத்தி கேட்டு கொத்துறங்க. மேலே பாருங்கள் எங்களது மஞ்சள் வயல், இது வந்து எங்கள் இன்னொரு செத்தப்பா வயல். பறிச்செடிக்கு மண் வெட்டி காட்ட போகிறேங்க. அதுதான் எங்கள் செத்தப்பா உரம் போட்டாருன்னா சரி, லைட்டாக பனித்தனியாக இருக்குது செடியில், அவ்வளோதான் வெட்டி காட்ட போகிறேங்க. பாருங்கள் நல்லா 3 அடிக்கு மேலே இருக்கும் பருத்தி, அப்போ தான் பருத்தி பெருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா காப்பும் பிடிக்கும். சென்டரில் இருக்கிற காலை வந்து சரஞ்சிட்டு முன்னாடி சென்டரை விட்டு கண்டுச்சு அப்படியே மண் அனுப்பிடுறேன். வரம்பு காடுன்றதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. எப்படி ஏற்றி விட்டுருக்கேன் மலைக்கு பறிச்செடிக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நல்லா கூலிங்க, நல்லா சிலுசிலுன்னு வந்துட்டே இருக்கு. இப்போதான் பூ பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுக்குது. எங்கள் சித்தப்பா வயல் 2 வயல் பருத்தி போட்டிருக்காரு. நேற்றே 1 வயல் வெட்டி காட்டிட்டாரு, இன்றைக்கி வந்து வெட்டி காட்டுறதுக்கு கூப்பிட்டாரு, வந்திருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கொத்தி காட்டினது. இன்னும் 10 கால் தான் இருக்கும், 10 கால் ஒரு 5 கால் இருக்கும் கொத்தி முடிச்சிருவோம், வேலையேறத்துக்குள்ள முடிஞ்சிடும். பாருங்க களையை வந்து பறந்து விட்டு வந்துருக்குறாங்க, நாங்கள் வந்து எடுத்து கட்டுறோங்க. நானும் இன்னொரு சுத்த போவோம். மழை வேறு லைட்டாக தூருது, காலையில் நல்ல வெயிலுன்றதுனால இன்னொரு கொஞ்சம் தான் இருக்குது, இந்த ஒரே மூலம் மட்டும்தான் இருக்குது. பாருங்க நான் அந்த கால் போயிட்டுருக்கேன், சிவம் வந்து களையை சுரந்து விடுறாரு. மொத்த வயலுமே வெட்டி கட்டியாச்சு. பறிச்செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க வாய்க்கால்லேருந்து எல்லாமே சுரண்டி கட்டியாச்சு.
இது வந்து நேற்று வெட்டி கட்டின வயல். இது மட்டும் கரை மட்டும் செதுக்காத இருந்துச்சு, அது மட்டும் இப்போ வந்து செதுக்கிட்டு அந்த வயல் முடிச்சுட்டு இதுக்கு வந்துக்கிறாங்க. கரையோரம் வந்து அது அந்த வயலும் சுத்தம் பண்ணியாச்சு, அந்த ஓரம் கரை வெட்டி கட்டியாச்சு. அதெல்லாம் கிளம்பிட்டோம், ரெண்டு வயலுமே பரிச்செடி மண் வெட்டி கட்டி முடிச்சாச்சு. பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க.